ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஜெய சமையல். இன்றைக்கி கேப்சிகம் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சாப்பிடாத பிள்ளைங்க கூட கண்டிப்பாக அந்த கேப்சிகம் ரெசிபி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேப்சிகம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் ஃபுட் கலர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பக்கம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாவில் கலந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்சிகம் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜெய சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.